எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2000 பட்ஜெட்டில் வந்துடுது. அடல்ட்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் கிட்ஸ்க்கான ஹெல்மெட்டும் இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேக்கு, காகல்ஸ் கூட இருக்குது நம்மள்கிட்ட. ஸோ ஹேலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நாங்கள் வந்து என்ன கண்டென்ட் பிளான் பண்ணிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, தாஜ் ஹெல்மெட் அண்ட் சீட் கவர்னு சொல்லிட்டு வில்லிவாக்கம்ல நம்ம டவுட் அண்ட் கேஃபேக்கு பக்கத்தில் இருக்க ஒரு கடை. ஸோ எந்த அளவுக்கு பைக் யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிக்குமோ, ஸோ அந்த அளவுக்கு சேஃப்டியாக நம்ம வந்து ஹெல்மெட்ஸ் போட்டு தான் வண்டி ஓடணும். ஸோ ஹெல்மெட்டுக்காகவே ஒரு ஸ்பெஷலான ஒரு கடை வந்து வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து என்னென்ன ஹெல்மெட் இருக்கோ அது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இவங்ககிட்ட வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா ரோடு யூஸ்க்கான ஹெல்மெட்டும் இருக்குது, அண்ட் நம்ம ரேசிங்காக ஹெல்மெட்டும் இருக்குது. ஸோ எல்லா மாடலும் நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து தாஜ் ஹெல்மெட் ஷாப்புக்குள்ளே வந்துட்டோம். ஸோ இவங்ககிட்ட நிறைய ஹெல்மெட்ஸ் இருக்குது. ஸோ நமக்காக இப்போ வந்து ஓனர் வந்து என்னென்ன ஹெல்மெட்ஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ ஹை ஹை மேம், ஹலோ. இந்த கடையை பற்றி சொல்லுங்கள், எவ்வளோ நாளாக இங்கே வந்து நீங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கீங்க? நம்ம கடை வந்து பார்த்தீங்கன்னா 2010 இங்கே தான் இருக்குது. அது அந்த ஷோரூம் ஷாப் மட்டும் இருந்தது. ஆக்சுவலாக இந்த ஷாப் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி 2 இயர்ஸ் ஆகுது. உங்களுக்கு ஆக்ஸார், எஸ்எம்கே, ஆக்சிஸ், LS2 அந்த மாதிரி ப்ரீமியம் செக்மெண்ட் ஹெல்மெட்டும் இருக்குது. நார்மல் வந்து பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் வந்து 800 அப் டு 6500 வரைக்கும் ஹெல்மெட்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ நீங்கள் வந்து போத் ரோட் யூஸ் ஹெல்மெட்ஸ் அண்ட் ரேசிங்காக இருக்கீங்க? ஆமாம், ரெண்டுமே பண்ணுறோம். ஓகே, சூப்பர். ஸோ இந்த பிளேஸோட லொக்கேஷனை நீங்கள் கரெக்டாக எங்கே இருக்குன்னு சொல்லிடுறீங்களா? இந்த பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வில்லிவாக்கம் பஸ் ஸ்டாப் டிப்போலேருந்து ஆன் த வே டு ICF சிக்னல் போகிறதுக்கு அந்த மெயின் ரோட்லேயே வந்து இருக்குது. ஆமாம், சூப்பர். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஆன்லைனில் எதனா சேல் பண்ணுறீங்களா? இப்போ ஆன்லைனில்? ஆமாம், இன்ஸ்டாகிராமில் நமக்கு வந்து பேஜ் இருக்குது, தாஜ் ஹெல்மெட் அண்ட் சீட் கவர்னு பேஜ் இருக்குது. அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஆர்டர்ஸ் நமக்கு வருது. டெய்லி வந்து ஆன்லைன் ஆர்டர்ஸ்லேருந்து நமக்கு ஹெல்மெட்ஸ் எல்லாமே வந்து அனுப்பிட்டு தான் இருக்கும். சூப்பர். ஸோ இப்போ நீங்கள் அந்த ஆன்லைன் ஆர்டர்ஸ்லாம் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணால் ஒரு குறிப்பிட்ட எத்தனை நாள்க்குள்ளே நீங்கள் டெலிவர் பண்ணுவீங்க? வித்தின் தமிழ்நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 or 2 days வந்து மேக்ஸிமம் நான் சொல்கிறது, நெக்ஸ்ட் டேவே வந்து டெலிவரி ஆகிடுறது. அவுட் ஆஃப் ஸ்டேஷன் அப்படின்னா அதர் ஸ்டேட் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 3 to 4 days, நார்த் சைடுனா உங்களுக்கு வந்து ஒரு 4 days வந்து மேக்ஸிமம் ஆகும். மற்றபடி வந்து உங்களுக்கு வித்தின் தமிழ்நாடு வந்து 1 day தான். ஓகே. ஸோ சென்னை இல்லாமல் நீங்கள் வெளியிலேயும் சேல் பண்ணுறீங்க? சேல் பண்ணுறோம். ஸோ உங்ககிட்ட வேற எதுனா பிரான்ச் இருக்கா இல்லை ஒரே பிரான்ச் தானா இது? இங்கே இல்லை, ஷாப் வந்து நமக்கு வந்து இது ஒன்று மட்டும்தான். ஸோ நீங்கள் ஒரு ஒரு ஹெல்மெட்டாக காமிச்சிருங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு எது ஒரு பெஸ்ட் ஹெல்மெட்னு தோணுதோ, நிறைய பேர் எது வாங்குறாங்கன்னு தோணுதோ அந்த ஹெல்மெட் நீங்கள் ஃபஸ்ட்டு காமிச்சு. ப்ரீமியம் செக்மெண்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்ஸார் ஹெல்மெட் இருக்குது. ஆக்ஸாரில் வந்து டுவல் வைசரும் வருது, சிங்கிள் வைசரும் வருது. சிங்கிள் வைசர் வந்து பார்த்தீங்கன்னா 3410 வருது. டுவல் வைசர் ஹெல்மெட்னா உங்களுக்கு வந்து 4994 இருக்குது, 6500 வரும். இந்த ஹெல்மெட் வந்து பார்த்தீங்கன்னா XBSE, இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6500 வரும். அதே மாதிரி DC ஜோக்கர் சீரீஸ் வரும், அது எடுக்கலாமா? ஆ, இந்த ஹெல்மெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6500 வருது. இதில் வந்து ப்ரீமியம் செக்மெண்ட் இம்போர்ட்டட் ரேஞ்ச் ஹெல்மெட் இது. இதில் வந்து .ECE ISI 3 ட்ரிபிள் சர்டிஃபிகேஷன் வருது உங்களுக்கு. இன்பில்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்டி ஃபாக் வைசரு, டியூல் வைசர் வந்துடும். உள்ளே வந்து கூலிங் டிண்டட் வைசரும், மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியர் வைசர் வந்துடும். பேடிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைடிங் பர்பஸ்க்காக நல்ல டியூல் பேடிங் வரும், அதனால வந்து உங்களுக்கு சேஃப்டியும் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே. ஸோ இது வந்து பேசிக்கலாக இந்த டபுள் வைசர் வருதுன்னா மெயினாக வந்து இந்த டூரிங் பர்பஸ்க்காக வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஹெல்மெட் தானே இது?
ஆமாம், இதெல்லாம் வந்து உங்களுக்கு டூரிங் செக்மெண்ட் ஹெல்மெட்டில் தான் வரும். ஸ்பாய்லர் வந்து இந்த ஏரோடைனமிக் ஷேப் லுக்கும் வந்து அவுட்டர் லுக்கும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து அந்தளவுக்கு இருக்கா மாதிரி தெரியல, பிகாஸ் இல்லை உங்களுக்கு வந்து வெயிட் வந்து சிங்கிள் ஹேண்ட் வந்து நீங்கள் ஹேண்ட் பண்ணும் போது வெயிட்டாக இருக்கா மாதிரி தெரியும் மேபி, பட் ஆனால் உங்களுக்கு வந்து வியர் பண்ணும் போது அந்த 360 degrees வந்துட்டு ஈக்குவலாக வந்து அந்த வெயிட் மேனேஜ்மெண்ட் ஆகும். அதனால வந்து டூரிங் பர்பஸ்க்கு நீங்கள் போடும் போது அந்த வெயிட் மேனேஜ்மெண்ட் வந்து தெரியாது. இதில் மெயினாக எனக்கு ரொம்ப இந்த கிராஃபிக்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி ஹெல்மெட் நான் வெளியில் பார்த்ததே கிடையாது, ஆன்லைன்லேயும் எங்கேயும் பார்த்தது கிடையாது. அவங்களுக்கு ஃபீச்சர்ஸ்டிக்காகவும் இருக்கணும், அந்த மாதிரியான ஹெல்மெட்ஸ் தான் வந்து நம்ம மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். ஸோ இந்த ஹெல்மெட்டில் பார்த்தீங்கன்னா என்னென்ன சைஸ் இருக்குது? ஒரே சைஸ் தானே இல்லை வந்து உங்கள்? இல்லை இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து MLXL கிடச்சி. ஓகே, ஸோ உங்ககிட்ட எல்லாமே ஸ்டாக் வந்து ரெடியாக? ஆமாம், ரெடியாக தான் இருக்குது. சப்போஸ் இல்லைனா உங்களால் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியுமா? இல்லை நமக்கு வந்து குடோன் இருக்குது. ஸோ நம்ம வந்து மோஸ்ட் ஆஃப் த கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கோம். ஒன் ஆர் டூ ஏதாவது ரொம்ப ரேராக ஏதாவது பீசஸ் வந்து இல்லை அப்படின்னா அதுவும் வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா வித்தின் ஒரு 1 or 2 days வந்துட்டு நாங்கள் டெலிவர் பண்ணிடுறோம். ஓகே சூப்பர். ஸோ இந்த ஹெல்மெட்டோட காஸ்ட் எவ்வளோ சொன்னீங்க? 6500 வருது. 6500. ஸோ இது வந்து உள்ளே இருக்க அந்த இதுவெல்லாம் வந்து நம்ம வாஷபுளாக கழுத்து? ஆமாம், இந்த பேடிங் எல்லாமே ரிமூவபிள் அண்ட் வாஷபிள் பேடிங் தான். சோ அது நம்ம வீட்லயே ஈஸியா ரிமூவ் பண்ணிரற மாதிரி இருக்கும், பெருசா ஒன்னும் கடைக்கு எடுத்துட்டு போய் பண்ணுன்ற மாதிரி எல்லாம் கிடையாது. சோ அப்புறம் வந்து மெயினா நான் என்ன கேட்கணும்னு நினைச்சனா, இப்ப நிறைய ஹெல்மெட்ஸ் பாத்தீங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு வாங்கிடுறோம், பட் அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு அந்த ஸ்பேர்ஸ் கிடைக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த வைசர் அந்த மாதிரிலாம் கிடைக்காது. அது அது நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஹெல்மெட் வந்து உங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ஸில் வந்து சர்வீஸ் சப்போர்ட் இருக்கா மாதிரியான ஹெல்மெட்ஸ் தான் சேல்ஸ் பண்ணுறோம். ஓகே, அதுதான் எக்ஸாக்ட்லேயே வந்துட்டு உங்களுக்கு 5000 இருக்குது, அதாவது 4994 அதுலேயும் வந்து டியூல் வைசர் வரும். அது சிங்கிள் வைசர்லன்னா இந்த மாதிரி ஹெல்மெட்ஸ் வருது, சேம் ஃபீச்சர்ஸ் ரிகார்டு. பட்ஜெட் வைஸ் வந்து கஸ்டமருக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இது. ஓகே, ஸோ இந்த ஹெல்மெட் பார்க்கலாமா? ஸோ இதுவும் வந்து ஈசி டாட் சர்டிஃபைட் எல்லாமே வரும். ஓகே, சிங்கிள் வைசர் வரும் இதில். ஸோ இதில் வந்து சம்டைம்ஸ் வந்து இந்த டின்டட் வைசர் மாதிரிலாம் இருக்கு, இந்த டிரான்ஸ்பரண்டாக இல்லாமல் டின்ட் வச்சா மாதிரிலாம் இருக்கு. ஸோ அது வந்து நீங்கள் வைசர் மாடிஃபை பண்ணி தருவீங்களா? சில பேர் வந்து கேட்பாங்களே. இல்லை அது நமக்கு ஸ்பேர் வைசராகவே கிடச்சிருது. சில கஸ்டமர்ஸ் வந்து நமக்கு வந்து டின்டட் வைசர் கேட்குறாங்க அப்படின்னா நம்மள்கிட்ட ஹெல்மெட் மட்டும் சேல் பண்ணுறது இல்லை, அட் த டைம் வந்து உங்களுக்கு ஸ்பேர் வைசரும் நம்ம வந்து ஸ்டாக் வச்சுருக்கோம். அப்போ வந்து அவங்க டின்டட் வைசர் இது பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு வேணும்னா நம்ம வந்து டின்டட் வைசரே போட்டு கொடுத்துருவோம். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் கம்பேட்டபிள்னு போட்டிருக்கு, அது என்னது ஆக்சுவலி? ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் செக்மெண்ட் ஹெல்மெட் எல்லாத்துலேயுமே வந்து டூரிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணும் போது அந்த ப்ளூடூத் இருக்கு இல்லையா, அது வந்து உள்ளே கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன். ஓ அப்படியா, அது எங்கே இருக்கும்? அது அந்த பேடிங் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து, ஆமாம் பேடிங் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் அதிலே வந்து இன்பில்டாக வந்து ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபைன். அடுத்தது வந்து ஆக்சஸில் என்ன மாடல் இருக்குது? ஆக்சஸில் இது வந்து ட்ராகன். இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் பிராண்டோட மாடலு. இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3999 வருது. ஒரு 4000 பட்ஜெட்டில் வந்து ஒரு டூரிங் செக்மெண்ட்டு நல்ல ஒரு கிராஃபிக்ஸ் வைஸும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பரான ஹெல்மெட்னா இது வந்து ரெஃபர் பண்ணலாம் கஸ்டமருக்கு. ஸோ இதில் வந்து சிங்கிள் வைசரா இல்லை டபுள் வைசரா? இல்லை இதில் வந்து சிங்கிள் வைசர் தான் வரும் உங்களுக்கு. இதில் வந்து உங்களுக்கு டாட் ஈசிஇ ஐஎஸ்ஐ 3 certified வருது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஆன்டி ஃபாக்கான ஆப்ஷனும் இருக்குது. டூரிங் ஏதாவது போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஃப்ரேம் கூட அட்டாச் பண்ணிக்கலாம். இதோட பேடிங்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக்னஸ் ஹெவியாக இருக்கும் பேடிங்கு, அதனால் வந்து டூரிங் செக்மெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஹெல்மெட் இது. அதே மாதிரி இதுலேயே வந்து ப்ரைஸ் பாயிண்ட்லேயே வந்து ரொம்ப, அதாவது மினிமம் பட்ஜெட்டில் கேட்பாங்க சில கஸ்டமர்ஸ், அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2950 வருது. இந்த மாடலோட நேம் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சஸ் செக்மெண்ட். இது வந்து 2950 வருது. இதோட பிரைஸ் மேஜர் இதுக்கும் அந்த ஹெல்மெட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் நீங்க இப்ப காமிச்ச ஹெல்மெட்டுக்கும்? ப்ரைஸ் பாயிண்ட் வைஸ் வரும், அதே மாதிரி கிராஃபிக்ஸ், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாடலு ஃபீச்சர்ஸ்டிக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் வரும் உங்களுக்கு. ஸோ இதெல்லாமே வந்து ரிமூவபிள் வைசர் தான் நம்மளே வந்து? ஆமாம், கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணுற மாடல் தான் ரெண்டுமே. ஸோ இதோட ஸ்ட்ராப் பார்த்தீங்கன்னா டீலாக் கிடையாது, நார்மல் ஸ்ட்ராப் தான் இது. ஆமாம், இது வந்து நார்மல் லாக் தான் வரும். ஓகே,
சோ இதுலயே வந்து டி லாக் ஹெல்மெட்ஸ் இருக்கா? ஆ டபுள் டெய்லிங் லாக் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சார்ல வரும். ஆமா ஆக்சார்ல வரும். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா அந்த ஆக்சார் மாடல்ல வந்து பாத்தீங்கன்னா டபுள் டெய்லிங் லாக். ஓகே. சோ இந்த ஆக்சஸ் வந்து பேசிக்கா எம்டி ஓட சப் பிராண்ட் மாதிரி தான. ஆமா. சோ ஆக்சஸ்ல வந்து வேற என்ன மாடல்ஸ் இருக்கா இல்ல? இதுல வந்து நல்ல ஃபாஸ்ட் மூவிங் மாடல் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா டிராகன். ஆமா ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். ஆமா ஃப்ளோரசன் கிரீன் ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். ஆக்சுவலாக இது நல்ல ஃபாஸ்ட்டு மூவ் ஆகுது இது இந்த மாடலில். அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா செக்மெண்ட்லேயும் வந்து எல்லாமே ரொம்ப மைல்டான ஸ்டிக்கரிங். சில கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப பஞ்சியாலாம் வந்து கிராஃபிக்ஸ் லைக் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி கஸ்டமர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செக்மெண்ட்டு ரொம்ப டீசெண்டான ஸ்டிக்கரிங்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா பட்ஜெட் வைஸும் சரி ஃபீச்சர்ஸ் வைஸும் சரி ஆக்சஸில் செக்மெண்ட் வந்து சூப்பர். ஓகே சூப்பர். ஸோ இதோட காஸ்ட் எவ்வளோ இந்த ஹெல்மெட்டோட காஸ்ட்? டிராகன் மாடல் டிராகன் வந்து 3999 ஆகுது. இது 3000 வரும். ஓகே. ஸோ இதுவும் வந்து இசிஇ டாட் அண்ட் ஐஎஸ்ஐ மூணு எல்லா ஹெல்மெட்ஸ்லுமே மூணு சர்டிஃபைடு. ஸோ இது வந்து ஏர் வென்டிலேஷன் வென்ட் ஆகுது. இது டாப் ஏர் வென்டிலேஷனுக்கு. இங்கே மவுத் கிட்டேயும் வரும் உங்களுக்கு ஏர் வென்டிலேஷன். இந்த மாதிரி டாப் ப்ரீமியம் பிராண்ட்ஸ் ஹெல்மெட்லாம் வாங்கும்போது வாரண்டி அந்த மாதிரி எதுனா இருக்குமா? ஹெல்மெட் பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் கிடையாதுல. ஹெல்மெட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த அஃபிஷியல் பேஜில் போய் பார்த்தீங்கன்னா அதுக்கான ஷெல் வாரண்டி மட்டும் கவர் ஆகும். அதுக்கான பேஜ் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். வெறும் ஷெல் வாரண்டி மட்டும்தான் கவர் ஆகும். மற்றபடி ஸ்பேர்ஸ் எதுவுமே கவர் ஆகும். ஓகே. ஸோ மற்றபடி சின்ன சின்னதாக எதுனா சேஞ்சஸ் பண்ணால் உங்ககிட்டே கண்டிப்பா. ஸோ இது மெயினாக வந்து டூரிங் பர்பஸ் அண்ட் ரேசிங் பர்பஸ் ரேசிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுற ஹெல்மெட்டு. இதுலேயுமே வந்து பேடிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பேடிங் வரும். இசிஇ டாட் ஐஎஸ்ஐ மூணு சர்டிஃபைடு வருது. ஸோ இதோட கிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு மாதிரி வெனமஸ்ன்ற ஒரு தீம்ல வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஹெல்மெட் பாருங்க, இது கண்டிப்பா நம்மள மாதிரி நல்ல ஃபாஸ்ட் மூவிங் இந்த மாடல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா யங்ஸ்டர் அட்ராக்ட் பண்ற மாதிரி ஒரு. ஆமா கண்டிப்பா. நம்ம கிட்ட இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிராபிக்ஸ் ரொம்ப அக்ரெசிவாவும் ரொம்ப நல்ல ஃபாஸ்ட் மூவ் ஆகுற மாடல்ஸ் எல்லாமே கலெக்ஷன்ஸ் நம்ம இருக்கு. பேடிங்கோட திக்னஸ் எல்லாமே செம்ம சாஃப்ட்டா இருக்கு. ஆக்சுவலி குஷனிங்லாம் செம்ம சாஃப்ட்டா இருக்கு. ஆமா வியர் பண்றது வந்து நீங்க ப்ராப்பரா வியர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அந்த லிப் பண்ணும்போது இரு வெயிட் வந்து உங்களுக்கு வியர் பண்றதுப்போ இருக்காது. ஆக்சுவலி நீங்க வியர் பண்ணும்போது இந்த பேடிங் நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு பேக் ஃப்ரண்ட் சூப்பர். சோ அது மெயினா இந்த சீக் வந்து நல்லா டைட்டா புடிச்சிக்கிற மாதிரி இருக்கு. இந்த சீக்ஸ் வந்து நல்லா ஃபிட்டிங்கா இருக்கும். இந்த weight management இப்போ எனக்கு weightாவே தெரியல. ஹெல்மெட் போட்டுருக்கேன் ஃபுல்லாவே வந்து எனக்கு நல்லா ஃபுல்லி கவர்டா இருக்கு. கம்ஃபர்ட்டபிளா இருக்கு. சூப்பர் சூப்பர். ஆக்சர் ஆக்சஸ்லாம் பார்த்தோம். சோ இப்போ என்ன மாடல் வச்சிருக்கீங்க நீங்க? இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்என்கேயோட ஸ்டெல்லர் மாடலு. சிங்கிள் வைசர் வரும் இதில். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4800 வருது இதோட ப்ரைஸு. ஆமாம். ஏரோடைனமிக் ஷேப்பு நல்ல அந்த அவுட்டர் லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்சார் மாதிரியே தான் இருக்கும். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்பில்டு ஸ்பாய்லரு செப்பரேட்டாக வராது. இன்பில்டு ஸ்பாய்லரு இந்த டாப் வென்டிலேஷனு இங்கே மவுத் கிட்ட வென்டிலேஷன் வரும். இதுலேயும் வந்து ஆன்டி ஃபாக் வைஸ் இருக்கு. ஆமாம். பேடிங் எல்லாமே டியூல் பேடிங்கு. இதில் வந்து நார்மல் லாக் வரும். ஓகே. ஸோ இது என்ன மாடல் சொன்னீங்க? ஸ்டெல்லர். ஸ்டெல்லர் ஸ்டெல்லர். ஓகே. ஸோ இது வந்து ஐஎஸ்ஐ சர்டிஃபிகேஷனா? இசிஇ ஐஎஸ்ஐ ரெண்டு டியூல். டியூல் சர்டிஃபிகேஷன் வரும். ஓகே. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் வந்து சூப்பராக வச்சுருக்காங்க. ஸோ மெயினாக வந்து இங்கே யங்ஸ்டர்லாம் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இவங்க பெஸ்ட்டான ஹெல்மெட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்தது வேற எதுனா கலர் இருக்கா இதே மாடலில்? இதே மாடல்ஸில் நிறைய கலர்ஸ் இருக்குது. நம்மள்ட்ட குடோனில் கலர்ஸ் நிறைய வச்சுருக்கோம். அது இல்லாமல் உங்களுக்கு இதிலே இன்னொரு மாடல் வருது. இது வந்து ஸ்டெல்லார் மாடலு சிங்கிள் வைசர் உள்ளது. இதிலே வந்து டியூல் வைசர்னா உங்களுக்கு வந்து ட்விஸ்டர் மாடலை அது காட்டுறேன். ஸோ இந்த மாடல் என்ன மாடல் சொல்லுங்கள்? ட்விஸ்டர். ட்விஸ்டர். ஆமாம். இதில் வந்து உங்களுக்கு டியூல் வைசர் வந்துடும். ஓகே. டியூல் வைசரு இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இசிஇ ஐஎஸ்ஐ சர்டிஃபைட் டியூல் சர்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கு ரிமூவபிள் பேடிங் இது எல்லாமே.
அதே சேம் காஸ்டா இல்ல காஸ்ட் வந்து இது டிஃபரன்ஸ் இல்ல அது வந்து 4800 வரும் இது 5150 வரும் சோ அதோட அடுத்த மாடல் இது இதுல டியூயல் வைசர் வரதுனால உங்களுக்கு வந்து 5150 வரும் சோ இந்த ஹெல்மெட்ல பாத்தீங்கன்னா இதுலயும் நீங்க வந்து சைஸஸ் வந்து M XL L எல்லாமே இருக்கா உங்ககிட்ட ஆமா இதுல எல்லா மாடல்லுமே பிரீமியம் செக்மெண்ட் XR SMK Axis எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து M L XL அவேலபிள் தான் கிடைக்குது அப்படின்றது வந்து பேசிக்கா எல்லா இடத்துலயுமே வந்து அவைலபிள் இருக்கிற ஹெல்மெட் அதுல வந்து மேக்ஸிமம் வந்து எல்லா கலெக்ஷன்ஸ் கிடைக்குதோ அது எல்லாமே இருக்கும் நம்ம கிட்ட அதே மாதிரி இந்த மாதிரி ஃபிளிப் அப் ஹெல்மெட்டும் இருக்கு நமக்கு ஓபன் கம் ஃபுல் ஃபேஸா வரும் இது இது வந்து ஃபுல் ஃபிளிப் அப் ஹெல்மெட் இதுவும் இருக்கு நம்மகிட்ட ஆமா இது இல்லாம லேடிஸ்க்கான ஹெல்மெட்ஸும் இருக்கு ஓபன் ஃபேஸ் ஹெல்மெட் இருக்கு அதே மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா கிட்ஸ்க்கான ஹெல்மெட் அடல்ட்ஸ்க்கு மட்டும் இல்லாம கிட்ஸ்க்கான ஹெல்மெட்டும் இருக்கு ஏஜ் வைஸும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட்டும் இருக்கு ஓபன் ஃபேஸ் ஹெல்மெட்டும் இருக்கு ஆஃப் ஹெல்மெட் அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏஜ் வைஸ் பாத்தீங்கன்னா ஒரு இந்த 3-4 இயர்ஸ்க்கான ஹெல்மெட்டும் இருக்கு ஆமா ஒரு 7-9 இயர்ஸ் அந்த மாதிரி இருக்கிற பசங்களுக்கும் ஹெல்மெட் இருக்கு நம்மள்கிட்ட பாய்ஸ் கேர்ள்ஸ் செப்பரேட்டாகவும் இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா யூனிசெக்ஸ் மாடலு லேடிஸ் அண்ட் ஜென்ஸ் ரெண்டு பேருமே யூஸ் பண்ற மாதிரி ஓபன் ஃபேஸ் ஹெல்மெட் இருக்கு அதே மாதிரி லேடிஸ் ஹெல்மெட்டும் தனியா நம்மகிட்ட ஓபன் ஃபேஸ் ஹெல்மெட்டும் இருக்கு ஆமா ஃபுல் ஃபேஸ் இருக்கு ஃபுல் ஃபேஸ்ன்றது வந்து ஹெல்மெட் வந்து எல்லாமே காமன் தான் ஆமா சில லேடிஸ் வந்துட்டு ஓபன் ஃபேஸ் லைக் பண்ணுவாங்க சில பேர் வந்து சேஃப்டி வந்து மெயின் திங்க் பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து மோஸ்ட் ஆஃப் த லேடிஸ் இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஓபன் ஃபேஸை விட ஃபுல் ஃபேஸே நிறைய பேர் வந்து இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி நம்ம கிட்ட ஆஃப் ரோட் ஹெல்மெட்ஸும் இருக்கு ஓகே அது ஆஃப் ரோட் தானா இது மாதிரியான ஆஃப் ரோட் ஹெல்மெட்ஸும் இருக்கு இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 2114 ஆமா வேகாவோட ஹெல்மெட்டா இது ஆமா அது வேகாவோட ஆஃப் ரோட் ஹெல்மெட் இதுலயும் வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டியூயல் வைசர் வந்திருது ஓகே டே அண்ட் நைட் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இது இப்போ இருக்கிற இந்த சம்மர் சீசனுக்கும் உங்களுக்கு வந்து கூலர்ஸோட இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கும் இதெல்லாம் வந்து நல்லா கிராஃபிக்ஸ்லாம் வந்து ரொம்ப அக்ரெசிவா இருக்கும் மேட் பினிஷ்ல நல்லா இருக்கும் ஸோ இந்த ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஐ சர்டிஃபிகேஷன் மட்டும் தான் வரும் ஆமா இது வந்து ஆமா இந்தியன் பிராண்டு ஒரு பேசிக்கான ஒரு பிரைஸ் பாயிண்ட்ல வர்றதுனால உங்களுக்கு வந்து இது ஐஎஸ்ஐ மட்டும்தான் இதோட காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா காகல்ஸ் கூட இருக்கு நம்மள்ட்ட அது எவ்வளவு காஸ்ட் வருது அந்த காகல்ஸ்லாம் இது வந்து 299 வரும் ஸ்டட்ஸோட ஆமா ஸ்டட்ஸ் பிராண்டோட காகல் இது 299 வருது அதே மாதிரி உங்களுக்கு ரஸ்ட் கிளீனர் மேட் ஷீல்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைக் வந்து மேட் பைக் வருது இல்லையா அதுக்கான பாலிஷ் இது பைக் பாலிஷ் ஸோ அதோட காஸ்ட் எவ்வளோ வருது 350 வருது 350 ஓகே நம்மள்ட்ட வந்து ரெயின் கோட்ஸு அதே மாதிரி வேகாவோட லாக்கு ஹெல்மெட் லாக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரைடிங் கியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட க்ளவுஸ் எல்லாம் க்ளவுஸ் எல்லாமே இருக்கும் ஓகே
ஸ்ட்ரெட்ஸ் க்ளவுஸு, வேகா க்ளவுஸ், அப்புறம் ப்ரோ பைக்கர் அந்த மாதிரி வந்து ரைடிங் க்ளவுஸும் இருக்குது. பிஎஸ்டி டிபியோட அந்த ஸ்லீவ்ஸு, பால்க்லாவா எல்லாமே வச்சுருக்கோம். ஸோ கீ செயின்ஸ்லாம் கூட வச்சுருக்கீங்க? ஆமாம், கீ செயின்ஸ் இருக்குது. இப்போ நிறைய கீ செயின்ஸ்லாம் கூட வச்சுருக்கீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட வந்து கேப்லாம் வந்து வச்சுருக்கீங்க, என்ன கேப்னு தெரிஞ்சுங்களா? இது கேப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்மருக்காக வந்து சேல் பண்ணுறோம். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 200 ஆகுது. பிராண்டிங் நேமு, அப்புறம் வந்து ரேசிங் நம்பர்ஸ் அந்த மாதிரி வர மாதிரியான கேப்ஸ் எல்லாம் இருக்குது நம்மள்கிட்ட. இது இதோட காஸ்ட் வந்து 200 ஆகும். உங்ககிட்ட இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் எல்லாமே வந்து ரொம்ப குவாலிட்டி வந்து மெயின்டைன் பண்ணுவோம். குவாலிட்டி காம்ப்ரமைஸ் எதுவுமே பண்ணாமல் கஸ்டமருக்கும் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக அவங்களோட ப்ரைஸ் பாயிண்ட் அவங்களுக்கு வந்து ஒரு ஒர்க் ஃபார் மணியாக இருக்கும் எல்லா ப்ராடக்ட்டுமே. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து சீட் கவர்ஸ் அண்ட் அதெல்லாம் கூட பண்ணுறீங்களா? ஆமாம், நம்மள்ட்ட வந்து ஹெல்மெட்ஸ் மட்டும் இல்லாமல் சீட் கவரு, டேங்க் கவர் எல்லாமே ஓன் மேனுஃபேக்சரிங் தான் பண்ணுறோம் நம்ம. கஸ்டமைஸ் கூட பண்ணுறோம். ஆமாம், கஸ்டமைஸ் கூட பண்ணுவோம். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட சில நிறைய கஸ்டமர்ஸ் வந்து அவங்களோட சீட்டு வந்து ஹைட் ரிடியூஸ் பண்ணுறது, ஹைட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, ஃபோம் வந்து மாற்றுறது அந்த மாதிரி எல்லாமே பண்ணுவோம். ஓகே. ஸோ இப்போ அந்த சீட் கவர்ஸ் லெதர்ஸ் எல்லாம் வந்து எல்லா ரேஞ்ச் ஆஃப் குவாலிட்டிலையும் இருக்கும். இப்போ நிறைய பேர் கம்மியாக இருந்தாலே போதும்னு நினைப்பாங்க, சில பேர் ப்ரீமியமாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆமாம், பேசிக் வந்து நம்மள்ட்ட இப்போ ஒரு எக்ஸைன் குவாலிட்டி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்து சீட் கவருக்கு வந்து பேசிக்காக வந்து 250 ரேஞ்சிலேருந்தே இருக்கு. 250? ஆமாம், 250 ரேஞ்சிலேருந்தே இருக்கு. நம்மளே மேனுஃபேக்சர் பண்ணுற டேங்க் பேகு எல்லாமே இருக்கு. ஓகே. ஸோ ராயல் என்ஃபீல்ட்லாம் வர மாதிரி இந்த டேங்க். ஆமாம், அதே மாதிரி சிங்கிள் சீட்டை சில பேர் வந்து ஸ்பிளிட் பண்ணி டபுள் சீட் ஆக்குறாங்க, அந்த வர்க் எல்லாமே கூட நம்ம பண்ணுவோம். ஜஸ்ட் கட் பண்றது இல்ல, ஆனா அந்த லுக் வர, அந்த லுக் அதான் புரியுது. சோ அது வச்சு நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி கவர் பண்ணி கொடுப்போம். சோ இப்போ உங்க கடையில வந்து நிறைய நீங்க வந்து பார்த்தவருக்கும் நிறைய சேல் ஆகிற ஹெல்மெட் பிராண்ட்னா அது எது? நிறைய சேல் ஆகிற ப்ராண்ட்னா எதுவுமே சொல்லிக்க முடியாது. எதுவுமே காம்ப்ரமைஸ் இல்லாமல் எல்லா ப்ராண்டுமே வந்து நல்லா தான் ஃபாஸ்ட் மூவிங். மோஸ்ட் ஆஃப் த மாடல் நம்மக்கிட்ட எல்லாமே நல்லா ஃபாஸ்ட் மூவிங் மாடலு. கிராஃபிக்ஸ் வைஸும் சரி, நார்மல் ரெகுலர் ஹெல்மெட் ஒரு 800-1000 ருபீஸில் வர பிளைன் பிளாக் ஹெல்மெட்டாக இருந்தாலும் சரி, நல்லா ஃபாஸ்ட் மூவிங் மாடலு, நல்லா ஒரு கஸ்டமருக்கு வந்து ஃபீச்சர்ஸ்டிக்காக இருக்கிற மாதிரியான மாடல்ஸ் தான் நம்ம வைக்கிறோம். அதனால் எதுவுமே வந்து இதுதான் அதிகம் அதுன்னு கிடையாது. எல்லாமே எல்லா மாடலுமே வந்து நல்லா மூவ் ஆகிட்டு தான் இருக்கு. சூப்பர், தட் இஸ் வெரி கிரேட். பிகாஸ் ஏன்னா எல்லாருமே வரவங்க எல்லாம் ப்ரீமியம் செக்மெண்ட்ல வாங்குவாங்கன்னு தெரியாது. ஸோ நீங்க வந்து சின்ன ஹெல்மெட்டாக இருந்தாலும் சரி பெரியாலும் சரி எல்லாத்துலயுமே நீங்க ஆப்ஷன்ஸ் வச்சிருக்கீங்க நிறைய. ஸோ அதனால மக்கள் இங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு தே வில் ஹாவ் ஆப்ஷன்ஸ் டு சூஸ் வாட் தே வாண்ட். அதுதான் அது மாதிரி ஸ்டாக் இல்லைனாலும் கஸ்டமர் வந்து ஆர்டர் பண்ணாங்கன்னா நம்ம கண்டிப்பா வர வச்சு கொடுத்துருவோம். இருக்கும். ஸோ சண்டேஸில் வந்து அந்த சர்வீஸ் நீங்கள் சொன்னீங்களே இந்த சீட் மாடிஃபிகேஷன் அதெல்லாம் சண்டே? ஆமாம், அதெல்லாம் வந்து சண்டே மேபி நிறைய வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ஒரு கம்ஃபர்டபுளாக நல்லா ஒரு சாட்டிஸ்ஃபைடாக பண்ணிட்டு போகலாம். இந்த மற்ற வீக் டேஸை விட சண்டேனா கொஞ்சம் ஃப்ரீயாக பண்ணிக்கலாம். ஓகே, சூப்பர். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இவ்வளோ நேரம் வந்து எங்களுக்கு ரொம்ப நல்லா அழகாக நிறைய விஷயம் சொல்லியிருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஹெல்மெட் கலெக்ஷன்ஸாக இருக்கட்டும், உங்களோட ஆக்சசரிஸாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தாஜ் ஹெல்மெட்ஸ் அண்ட் சீட் கவர்ஸ் இந்த கடையில் வந்து இருக்க எல்லா ஹெல்மெட்ஸ் ஆல்மோஸ்ட் நம்ம வந்து பார்த்துட்டோம். ரொம்ப ப்ரீமியமான ஹெல்மெட்ஸும் வச்சுருக்காங்க, ரொம்ப பேசிக்கான ஹெல்மெட்ஸும் ஸ்ட்ரீட் யூஸ்க்காக வந்து வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஹெல்மெட்ஸ் வாங்கணும்னா கண்டிப்பாக இந்த கடையை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பிகாஸ் நாங்கள் வந்து வீடியோ எடுக்கலான்னு வந்துட்டு இருக்கும்போதே நிறைய பேர் வந்து பார்த்தாங்க. அண்ட் இந்த கடையோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இவங்ககிட்ட வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது. அந்த இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயே பார்த்திங்கன்னா இவங்க வந்து நிறைய ரீல்ஸ் அண்ட் போஸ்ட்லாம் வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து புதுசாக எதனா ஹெல்மெட்ஸ் வந்ததுன்னா அதுவும் வந்து உங்களுக்கு இன்ஸ்டா பேஜ் மூலமாகவே தெரியும். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் தரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கடையில் பார்த்தீங்கன்னா லைட்ஸ் அண்ட் டெக்கரேஷன்ஸ் வந்து செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃப்ரேம்லாம் பாருங்கள், பயங்கர அழகாக இருக்குது. வெளியிலேருந்து பார்க்கும்போதே அவங்க அடுக்கி வச்சிருக்க ஒவ்வொரு ஹெல்மெட்டும் அவ்வளோ அப்பீலிங்காக தெரியுது. ஸோ அது வந்து ஒரு பெரிய ஒரு ப்ளஸ்ன்னு நான் சொல்லுவேன். யங்ஸ்டராக அட்ராக்ட் பண்ணுறதுக்கு இவங்க வந்து நிறைய ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி வர்த்தான குவாலிட்டியான ஹெல்மெட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோ நாங்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தரோம். ஸோ கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ கிரேட் டே. பை பை.